புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வரை வசனங்கள், 38 தொடக்கம், 48 வரை. அக்காலத்தில் ஜோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் மது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரை அவரது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள் நரகத்துக்குள் தள்ளுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்கள் பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. இயேசுவுக்குள் பிரியமான மடுமாதா தொலைக்காட்சி இணையதள நண்பர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக, அல்லது இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுக்களாக, அல்லது எங்களுடைய குழுக்கள் மட்டுமே நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாழ்கின்ற ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம். ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு பங்கு பணிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு கிராமத்தில் ஒரு முதிர்ந்த நிலைமையில் பணி செய்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த பணிகளும் அந்த சடங்குகளும் அந்த சட்டங்களும் எங்களாலே மற்றவர்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற ஆசையோடு நாங்கள் இருப்போம். இன்றைய முதலாம் வாசகம், நற்செய்தி வாசகம் கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்கின்ற மனிதர்கள் மத்தியில் நல்ல மனிதர்கள் தோன்றுவார்கள் என்பதை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றன. முதலாம் வாசகத்தில் கூட மோசே தன்னுடைய வாழ்வில எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு செய்கின்ற வேலைகளில் ஒரு கட்டத்தில் மனம் சோர்ந்து போகின்றார். ஆண்டவரே, இது எனக்கு தேவைதானா? இவர்கள் என்னை பழித்துரைக்கின்றார்கள், என்னை வேண்டாம் என்று சொல்கிறார்கள், தயவு செய்து என்னை இந்த பணியிலிருந்து எடுத்துவிடும் என்று சொல்லேக்க ஆண்டவர் சொல்வார், உனக்கு அதிகாரத்தை நான் தந்திருக்கின்றேன், வாழ்வை தந்திருக்கின்றேன், தூய ஆவியானவரை உன்னுடைய வாழ்வில் நான் தருவது போல இன்னும் ஒரு 70 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு நான் தூய ஆவியை கொடுப்பேன் என்று சொல்ல வேளையில் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத இருவர் ஆண்டவரை பற்றி, நன்மைத்தனங்களை பற்றி, ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் பற்றி போதிக்கின்ற வேளையில பலர் வந்து குற்றம் சாட்டுவார்கள், இவர்கள் தூய ஆவியானவர் பெறாதவர்கள், இவர்கள் எப்படி இப்படியான பணிகளை செய்ய முடியும் என்று சொல்லலைக்க மோசே சொல்லுவார், தடுத்து நிறுத்த வேண்டாம், கடவுளுடைய பெயரால் நன்மைத்தனங்களை செய்கின்ற மனிதர்கள் நிறைவாய் வாழ்வார்கள் என்று சொல்கின்றார். அதுபோல இன்றைய நற்செய்தி வாசகத்திலையும் இயேசுடைய சீடர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இயேசுனுடைய சீடர்களாக இல்லாத மனிதர்கள் நன்மைத்தனங்களை செய்கின்றார்கள், பேய்களை ஓட்டுகின்றார்கள், மனிதர்களை மதிக்கின்றார்கள் என்று கேட்க சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையாக மாற்றம் பெறுகின்றது. இயேசுவிட்ட வந்து சீடர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய உண்மையான தன்மையான வாழ்க்கைக்கு இல்லாத மனிதர்கள் எல்லாம் உம்மை பற்றி பறைசாற்றி பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று சொல்லேக்க இயேசு சொல்வார், அவர்களை தடுக்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் அவர்கள் நன்மையான விடயங்களையும் நன்மைத்தனங்களையும் சரியான முறையில் செய்கின்றார்கள். பாவத்திற்குள்ளே வீழ்கின்ற மனிதர்கள் அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்வார்கள். உங்களுடைய இரு கண்களும் பாவம் செய்கின்றனவா, அல்லது உங்களுடைய இரு கால்களும் பாவம் செய்கின்றனவா, அல்லது உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற உறுப்புகள் ஏதேனும் பாவம் செய்தால் நீங்கள் எல்லாவற்றோடும் நுழைவதை விட ஒன்றை வெட்டி எறிந்து விட்டு செல்லுங்கள். ஏனென்று சொன்னால் இறையாட்சி உண்மையானது. இன்றைக்கு நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்துக்குள்ள
எத்தனையோ விதமான கலாச்சாரங்களுக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் மற்ற மனிதர்களை முட்டி மோதி அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வாழக்கூடாது என்பதற்காக பலவிதமான திட்டங்களை நாங்கள் தீட்டுகின்றோம். அன்று அந்த சீடர்கள் கவலைப்பட்டது போல எங்களுடைய ஆட்சிக்குள்ளே எங்களுடைய ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் வாழ்கின்ற சீடர்களாக இருந்தும் எங்களுக்குள்ளே இருக்கிற நன்மைத்தனங்களால் எங்களால் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய முடியாமல் இருக்கின்ற வேளைகளில் வேறு ஒரு மனிதன் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்கின்றான் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு எங்கள் சமூகத்திலையும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் சில வேளைகளில் மற்ற மனிதர்கள் நன்மைத்தனங்கள் செய்தாலோ அல்லது மற்ற மனிதர்கள் எங்களை விட மற்ற மனிதர்களால் புகழப்பட்டாலோ எங்களால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடிகின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய பண்புகளை நாங்கள் இழந்து கொண்டு போகின்றோம். கிறிஸ்தவம் என்பது மற்ற மதங்களை அழித்து முன்னுக்கு வருகின்ற ஒரு சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மற்ற மனிதர்களை அழித்து மற்ற மனிதர்களுடைய வாழ்வை இல்லாமலாக்கி வருகின்ற ஒரு உன்னதமான வாழ்வு அல்ல. மாறாக இயேசுவை எங்களுடைய வாழ்வில் கொண்டு இயேசு எங்களுக்கு கற்பித்து தந்த நல்ல விடயங்களை கொண்டு அந்த வாழ்விலே இயேசு எதை எங்களுக்கு சொல்லி தந்தாரோ அதை மற்ற மனிதர்கள் செய்கின்ற வேளைகளிலே மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உற்சாகத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் ஊக்குவிப்போம் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அன்று அந்த சீடர்களை ஆண்டவர் இயேசு அவர்களை விட்டுவிடுங்கள், நன்மைத்தனங்களை என் பெயரால் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். நாங்களும் ஆண்டவர் இயேசுவிலே நிலையான அன்பை கொண்டுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நன்மைத்தனங்களை செய்கின்ற மனிதர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்குள் நாங்கள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு சாதி வேற்றுமையும் எந்த ஒரு மன வேற்றுமையும் எந்த ஒரு மத வேறுபாடுகளும் இல்லாமல் நிலையாய் நாங்கள் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு சொல்லித்தந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்வில் நிலையாயிருக்க ஆண்டவரை நம் வாழ்வில் பற்றி கொண்டு வாழ நிரந்தரமான உன்னதமான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக பயணிக்கின்ற திருவையாக மாற்றம் பெறுவோம். ஆண்டவர் நிறைவாக உங்களை என்றுமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.